YouTube வணக்கம்னா உங்க ஷஹர் நீங்க பாக்குறது ரிவைன் கேமர் சேனல் அண்ட் வெல்கம் டு கேஸ் அனிமட்ரானிக்ஸ் பகுதி ரெண்டு. போன தடவை என்னென்னமோ நடந்தது, அனிமட்ரானிக்ஸுக்கு பயந்துக்கிட்டு நான் ஹால்லேயே உக்காந்துருந்தேன். ஆனால் இந்த தடவை அது நடக்காது, நீங்களே பார்ப்பீங்க. நம்ம வெளில போய் செக் பண்ணுவோம். C1 கிளியர், C2 கிளியர். நம்ம இப்போ பொறுமையாக அங்கே போக ட்ரை பண்ணுவோம். வந்துச்சுன்னா திரும்பி பார்க்காம ஓடி வந்துடுவோம். சரி, நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். துரத்துது, மடிக்கிட்டோம். மேட்டர் க்ளோஸ். இதுதான் அந்த லாக்கர் இருக்கும். இங்கே எதோ இருந்தது. எஸ், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு லாக் பிக் கிடச்சிருச்சு. இப்போ சேஃபாக அங்கே போயிட்டோன்னா நல்லது. என்ன வரப்போகுது? ஆ, இதுவா? நல்ல வேலை, ஃபஸ்ட் டைம் இதுலேருந்து இதுகிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம். இப்போதைக்கு கபோர்டில் ஒளிஞ்சதுலேருந்து தப்பிச்சிட்டோம். நம்ம எங்கே இருக்கோம்? இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் அதை கண்டுபிடிக்காம. இது எங்கே போயிருக்குன்னு தெரியலையே. டிவன் இல்லையா? இது வருது. சார்ஜ் மிஸ். நம்மளால் பார்க்கவும் முடியாது, ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போயாக வேண்டும். அங்கே தான் இருந்துச்சா? அது அங்கே தான் இருந்துச்சா? கிரேட். இந்த தடவை வா வந்து கடி. இந்த தடவை நம்மளுக்கு லக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலி நம்ம வந்தாச்சு. கடைசியாக நம்ம வந்துச்சிட்டோம். பார்த்தா தெரில. ஹோ, இந்த டேபிள் டீல ஒழிய முடியுமா? ஹோ, கேமரோட ஒரே நல்ல விஷயம் இருக்கும். இந்த டேபிள் கடையில் அது ஒழியறது வச்சாங்க. பதினெட்டா?
அதுங்களோட விளையாண்டு போர் அடிச்சு போச்சு. இந்த ரூமுக்கு வரத்துக்குள்ளே அதுங்க எத்தனை தடவை கடிச்சிருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அத்தனை தடவை கடிச்சு வச்சிருக்கேன். ஏதோ பொறுமையாக இங்கே வந்து உக்காந்தேன். இவன் பெருசா வீராப்பா பேசுவான், டேபிள் கடையில் உட்காந்தா பயந்துக்கிட்டு உட்காந்துருவான். சோதனை மேல் சோதனை. எவ்வளோ சார்ஜ் இருக்கு? 100 ஏறிடுச்சா? இவ்வளோ பொறுமையாக இருந்தால் நான் என்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறது? டேபுக்கு கிட்டத்தட்ட 99% சார்ஜ் போட்டாச்சு. இப்போ நம்ம ரெட் டோரை திறக்கணும். B6 இங்கே இந்த லாக்கர் ரூம் வழியாக போகணும், இல்லை ப்ளூ டோர் வழியாக போகணும். ரொம்பவே ஒரு அருமையான பிளான், எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்போ போகலாம். வரக்கூடாதுன்னு நம்புங்க எல்லாரும். பக்கத்தில் இருக்கு எங்கேயோ. வெண்ட்டில் மேலே வெண்ட்டில் இருக்கு. எனக்கு என்ன ஞாபகம் வரணும்னு நீ நினைக்கிற? நான் வந்துட்டு எல்லாமே எடுத்துட்டேன்னு. என்னோட மொதல் வேலை எல்லாமே ஃபெயிலியராக தான் இருந்தது. அது மட்டும் இல்லை, என்ன மாதிரி புது புது ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். டிஜே ஸ்காட் அவனோட ஒய்ஃப்னு சைல்டுக்கே கொலை செய்யப்பட்டாங்க. பையன் என்னோட பேச மறுத்துட்டான். நாங்கள் கேச்சரை கிழிச்சி கில்லரை பிடிக்கலன்னா இது லூஸ் மாதிரி இருக்குது. அவன் எல்லாத்தையும் அவன் பயங்கரமாக தான் மாற்றிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன முட்டாள் போனியே, இப்போ இல்லை. கர் 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 கர். என்னடா உள்ள இருக்கும்போது இப்படி அட திட்டுவே? சரி ஒன்று சொல்ல, நீ சொல்கிறது கேட்டது வெளில போச்சா? கேட்காம வெளில போச்சா? பரவாயில்ல, இது செக் பாயிண்ட்டாக சேவ் ஆயிருக்கும். அது வரைக்கும் சந்தோஷம். இன்னும் உயிர் இருக்கியா பிஷப்? நல்ல விஷயம், நீ ஒரு நல்ல எலி என்னோட பூனைக்கு. உன்னோட விளையாடுறது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. உனக்கு பின்னாடி உள்ள லாக்கரில் ஒரு சாஃப் இருக்குது, அது இன்ட்ரகேஷன் ரூம் திறக்கும். எலிக்கு ஒரு சீஸ் பிரச்சனை இல்லை. 3 3 மணி வரைக்கும் உயிரோடு இரு. கரெக்டா சொன்னடா. யா 3 மணி இருக்கும். உனக்கு தெரியலையே? சரி, உனக்கு முன்னாடி சேஃப் பண்ணுவாங்க. சேஃப் திறக்க மாட்டேங்குது. என்ன சொல்லுவா? வெண்டில் அந்த பூனை இருக்குது.
ஹாய், என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே, நம்மளுக்கு இப்போ செக் பாயிண்ட் வந்துருச்சு, ஒன்றும் கிளிக்கல, ரொம்ப கேவலமாக விளாண்டுருக்கோம். பட் அதனால் டைம் ஆகிடுச்சு, இனிமேல் பண்ணால் தான் டைம் வந்தால் மட்டும் ஓடி போயிடுங்காதீங்க. என்ன பண்ணுறதுன்னா இதோட முடிச்சுக்கலாம். பகுதி மூணை பார்க்கலாம். அடுத்த பகுதி இறுதி பகுதியாக இருக்கும், இல்லைனாலும் இருக்க வைப்பேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் இறுதி பகுதியாக தான் இது இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் ரிவியன்சியோ வெல்கம்.